அன்புள்ள அம்மாவுக்கு மகள் சாரதா எழுதி கொள்வது. எங்களை வர சொல்லி நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க விருப்பப்படியே நாங்க குடும்பத்தோட புறப்பட்டு புதன்கிழமை வரோம். என்னம்மா உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கிய? 20 வருஷத்துக்கு அப்புறம் ஊருக்கு வர சொல்லி எங்க அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. அதான் குடும்பத்தோட புறப்படுறோன்னு பதில் எழுதிருக்கேன். அவசியம் அந்த ஊருக்கு போய்தான் ஆகணுமா? அந்த வில்லேஜ்ல அப்படி என்னதாமா இருக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பச்சை பசேல்னு வயல், அரண்மனை மாதிரி எங்க வீடு, அன்பான எங்க அம்மா, சிங்கக்குட்டிங்க மாதிரி என் தம்பிங்க. மகளிர் மட்டும் தம்பி, இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவிடு, நாட்டு அளவிடு ஆண்கள். வெளியே போர்டு போட்டுருக்கணும் பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேக்குறான். இவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? படா, இந்த மூஞ்சிக்கு எல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? என்னங்க? ஹாய் பிளாக் பியூட்டி, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை நீ பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல எதுக்கு கண்ணு? உள்ள போ அண்ணே, நம்ம பார்ட்டி. ஓ ஓ, என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க, படம் பார்க்கிறதுக்கா வந்தோம். ஐயோ படத்தை பாருங்க. டேய் படத்தை எடுத்துடா. என்ன வணக்கம் போட்டுருமா? போடுங்க. ஆத்தா வீட்டுல இருக்காங்களா? உள்ள இருக்காங்க.
கொஞ்ச ஆள் இந்த பக்கம் அந்த பக்கம் நகந்தா மச மச நிப்பீங்களே. அடி யாருக்கா நீ? உலகாய ஒழுங்க காய வை, நீட்டி நெளிச்சுக்கிட்டு இருக்க. ஏடா ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? அத்தா உங்க பேருக்கு பம்பாயில இருந்து கடிதாசி வந்திருக்கு. என்னது பம்பாயில இருந்தா? அப்ப என் பொண்ணாத்தா இருக்கும், சீக்கிரம் பிரிச்சு படிப்பா. ஒண்ணும் இல்லாத்தா, உங்க பொண்ணு வர புதன்கிழமை குடும்பத்தோட இங்க வராங்களாம். என் பொண்ணு உமருக்கு வரால? கொண்ட கொண்ட இந்த வச்சுக்க. அத்தா கேக்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நம்ம கவுண்டர் ரெண்டு பேரும் தானே பிள்ளைங்க. இப்ப திடீர்னு பம்பாயில இருந்து பொண்ணு வருதுன்றீங்க? 20 வருஷத்துக்கு கதப்பா அது. உனக்கு எப்படி தெரியும்? பகையாளி விட்டு பையனை மனசுக்கு பிடிச்சு போய் மாலையும் கழுத்துமா வாசல வந்து நின்னா என் பொண்ணு. அன்னைக்கு குடும்ப பகை என் கண்ணை மறைச்சிருச்சு. என் பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம வெளியே துரத்தி அடிச்சிட்டேன். 20 வருஷம் ஆகுது. அன்னைக்கு போனவதான் சொந்த பந்தத்து அருமையெல்லாம் ரத்தம் சுண்டி போனதுக்கு அப்புறம் தான் அப்பா தெரியுது. கட்டின புருஷன் செய்யற தப்பெல்லாம் அண்ணனுக்கு மறந்து தொலைக்கிற இந்த பொம்பளை மனசு, பெத்த பொண்ணு செஞ்ச தப்ப மறக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதான் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை வந்து பாருன்னு போய் சொல்லி கடுதாசி போட்டேன். ஏனாத்தா பொண்ணுக்கு கடுதாசி போட்டியே, ஒன்ற பசங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியாதே, தெரிஞ்சா என் நாட்டு ஆடுவானுங்களோ. அம்மா வீட்டை விட்டு ஓடி போனன்ற பொண்ணுக்கு நீ பம்பாக்கி கடுதாசி போட்டியே, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இது என்ன குழந்தைங்க இல்லாத வீட கிளவி நீ துள்ளி விளையாடுறதுக்கு? மீசிய முறுக்க ரேஞ்சர் நாம்பளைங்க இருக்க மறந்துடாத. ஏய் அவளை நீ வீட்டுக்குள்ள விட்டீன்னா ஊருக்குள்ள ஒரு நாய் எங்களை மதிக்காது. ஏற்கனவே அவன் ஊரை விட்டு ஓடி போனதுனால தான் ஊருக்குள்ள ஒரு பையன் எனக்கு பொண்ணு தர மாட்டேங்கிறான். என் அண்ணன் மனசை நோடிச்சிட்டல கேட்டுக்க. சொந்தம் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாராவது வந்தா மாறுகள் மாறுகள் வாங்கிடுவேன். கிடைக்கலன்னா மாறு கண்ணு மாறு மூக்கு வாங்கிடுவோம். ஜாக்கிரதை தள்ளுங்க. நாய நாங்க ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கோம் உன் காதுல விழுலையா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயில இருந்து சின்ன கவுண்டிச்சும் பெரிய கவுண்டிச்சும் வராங்களாம். அதுக்கு தான் இந்த வளத்தை கொண்டு வரேன். உள்ள போனே கை கால வெட்டிடுவேன். வெட்டிடுவீங்களா? இந்த தலைய வெட்டுங்க, கைய வெட்டுங்க, கால வெட்டுங்க. டேய் சும்மா விளையாடாதீங்க. பாத்தியா நாய் கூட உங்ககிட்ட விளையாடாது, நான் விளையாடணும். எல்லாம் கிளவி கொடுத்தாரா? கூப்பிடா கிளவி. கிளவி கூப்பிடா. கிளவி கூப்பிடா. கிளவி கூப்பிடா. டேய் என்னங்கடா சத்தம் பலமா இருக்குது? அறுக்க மாட்டாதவன் இடுப்ப சுத்தி 52 கருக்கரு வாங்குற மாதிரி ஆளுக்கு ஒரு அருவாளை கையில வச்சுக்கிட்டு கலாட்டாவ பண்றீங்க. டேய் சின்னவனே வாடங்க வாடா. அண்ணா கிளவி கூப்பிடுது. டே கையில அருவா வச்சிருக்கா, போகலன்னா பொட்டுனு போட்டாலும் போட்டுவா போட்டுருக்கு போ. ஏண்டா ஓடி போனவங்க அக்கா ஊருக்கு வர்றாங்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டீங்களே. நீங்க ரெண்டு பேரும் ஆத்தங்கரையில செய்யற அழும்புக்கு உங்களை ஊர் எல்லையில கூட சேர்க்க கூடாது. முழிக்கிறத பாரு. உங்களை பெத்த கடனுக்காக அதையெல்லாம் நான் பொறுத்துக்கல. அதே மாதிரிதான்டா என் பொண்ணு விஷயமும். என் பொண்ணுக்கு போறாத காலம் தப்பு பண்ணிட்டு போயிடுச்சு, அதுக்காக அப்படியே போகட்டும்னு விட்டுற முடியுமா? தப்பு பண்றவங்களை எல்லாம் தலைமுழுகிறது முடிவெடுத்தா அப்புறம் எந்த உறவுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடும். கடைசி காலத்துலயாவது என் பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கடுதாசி போட்டிருக்கேன். இதை பாருங்கடா, இனிமே என் பொண்ணு இங்கதான் வருவா, இங்கதான் இருப்பா. இது என் வீடு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க இருக்கலாம், இல்ல இப்பவே வெளியில போயிடுங்க. அதை விட்டுட்டு இங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா பண்ணுனீங்க, வெட்டி வகுந்துருவேன் படவாக்களா. கத்தியே வா தூக்குறீங்க கத்தியே. எல்லாம் இந்த கரியம் பண்ற வேலை. டேய் எனக்கு மரியாதை இல்ல, இந்த வீட்ல இனிமே தங்க மாட்டேன். நான் தேட்டர்லயே போய் படுத்துக்கறேன். அண்ணா இல்ல, நான் தேட்டர்லயே போய் படுத்துக்கறேன். பம்பாய் ஊருக்குள்ள கால வைக்கட்ட, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். இல்ல நான் தேட்டர்க்கு நான் பாத்துக்கறேன். தம்பி நம்பலாமாடா? நம்புங்கண்ணா, நான் பாத்துக்கறேன். நான் பாத்துக்கறேன்ண்ணா. அண்ணா நான் பாத்துக்கறேன். எல்லாம் நான் பாத்துக்கறேன். என்னப்பா சாமியார் என்ன சண்டை போடுறீங்க? சாவு சண்டை போடுறீங்க?
வேற இடமே கிடைக்கல உங்களுக்கு. என்ன இதுக்கெல்லாம் மேடை போட்டு சண்டை போட முடியும்? உங்க பங்காளிய தகராறெல்லாம் படகு போட்டியில காட்டிக்கோங்க. யாரு படகு போட்டி இவங்களோட வா. இந்த துப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத, வர்றதுக்கு வக்கலன்னு விட்டு போயா? யாரடா வக்கு இல்லாதவன்ற? வடக்கால இருக்கிற 50 ஏக்கர் வாழைத்தோப்ப பந்தய வைக்கிற வரியா? அப்படி இந்த 50 ஏக்கர் தென்னை தோப்ப நாங்களும் பந்தய வைக்கிறீங்க? இல்லைங்க, நான் மாட்டேன். அந்த விளையாட்டுக்கு நாங்க வரல. என்ன ரெண்டு பேருக்கு நீச்சலே தெரியாது, படகு போட்டில எப்படா கலந்துக்கிறது? அதுக்காக பாதியில விட்டுட்டு வர முடியுமா? அப்ப மொத்தத்தி விட்டு போயிடலாங்கறியா? கிழவிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது விளக்குமாறு பிஜர் அளவுக்கு அடிச்சிருவா. வந்துரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அண்ணா நான் பாத்துக்கிறேன். அண்ணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி பாத்துக்க, நாங்க ரெடிப்பா. படகு போட்டியை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கங்க. வருஷா வருஷம் நம்ம கோயில் வணக்கம். கோயில் திருவிழாவுக்காக படகு போட்டி நடத்துறது வணக்கங்க. இந்த வருஷம் பங்காளிகளுக்காக படகு போட்டி நடத்துறது முடிவு பண்ணிருக்கோம். இது ஜெயிக்கிறவங்களுக்கு பாலத்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குங்க. இப்ப நம்ம பரதேசர கவுண்டருடைய பையன் ரத்தன கவுண்டர் படகு வந்துகிட்டு இருக்குங்க. Thank you.
டேய் போனா போதும், அவனை கட்டுறது உன காப்பாத்த வந்தா சுடக்கு போட்டா கூப்பிடுற. உங்களுக்கு அத்தனை பாம்புட்டேன் அண்ணா. முதல்ல அவனுங்களை கவனிப்போம். அந்த ஓடுகாலி கும்பலுக்கு இவன் தான் லீடர். அப்படியா? ஏ தம்பி, இவதான்டா கிழவியோட பொண்ணு, புரியல? நம்ம அக்கா, நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்தினவன். கொதிக்குதண்ணா, ஒரே அடி ரெண்டு பேரும் க்ளோஸ். நான் உள்ள போயிடுறேன், நீ வெளில இருந்து கேஸ் பாத்துக்கட்டா. நீ போட, சுப்ரீம் கோர்ட் போனாலும் பரவாயில்ல, கேஸ் நான் பாத்துக்கிறேன். ஏ தம்பி, இப்பதான்டா ரத்தம் கொதிக்குதுன்னு ஐஸ் மாதிரி ஆகி போச்சு. ஏ தம்பி, என்னடாச்சு கோயிலுக்கு நேர்ந்துட்டு கோழி மாதிரி ஆயிட்ட? டே தம்பி, இனி உனக்கு வேப்பல அடிச்சாதான் நீ தேர்வே. வா. யார் நடி இவங்க ரெண்டு பேரும்? அதாம்மா, உங்க மம்மி அடிக்கடி சொல்லுவாளே, எங்க ஊர்லயே எங்க பரம்பரை தான் ராஜ பரம்பரைன்னு. அந்த பரம்பரையோட வாரிசுங்க இவங்களை பார்க்கதான் நம்ம பாம்பேல இருந்து வந்திருக்கிறோம். உங்க அம்மா கலர்ல கரையில போறான் பாரு, அவன் பெரிய மாமன்.
உன் கலர்ல சகப்பா போறான் பாரு, அவன் சின்ன மாமன். சபதம் கவரவர் உயிரெடுக்க, கண்ணகி கோபம் மதுரை நகர இருக்க, பாத்தாடி இந்த அழகு யார் குடி கெடுக்க? பாட்டி இந்த அழகு உன் குடி கெடுக்க. அக்கா பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்களா? ஐயோ பயங்கரமான பேத்தியா இருக்கா. நீங்க பயங்கரமான பாட்டியா இருக்கீங்க. மாப்ள உள்ள போங்க மாப்ள. அம்மாடி எப்படி இருக்க தக தகன்னு. வா சாரதா உள்ள வாமா. ஹாய் மாமா. பை. அவனுங்க கிடக்குறானுங்கம்மா, நீ வா. அம்மா ஒரு நிமிஷம். என்னம்மா? தம்பிகளுக்கு நாங்க வந்து பிடிக்கல போல இருக்கே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல பாட்டி, வர வழியில பார்த்தோம், எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் எங்க மேல கோவமா இருக்காங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாளா, அந்த கோவம் இருக்கத்தானே செய்யும். எல்லாம் போக போக சரியா போயிடும். ஆனான பட்ட விஸ்வாமித்திர தவத்தையே ஒரு பொம்பளை கலைச்சிட்டா. இவனுங்க எம்மா அத்தான் சுண்டக்கா பசங்க, நம்ம கலைச்சிருவோம் வா.